மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பெரம்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி பாலமுருகன். இவர் பொறியியல் பட்டதாரி ஆவார். இயற்கை ஆர்வலரான இவர் தனக்கு சொந்தமான 5 ஏக்கர் நிலத்தில் நஞ்சில்லா பாரம்பரிய நெல் ரகங்களான ஆத்தூர் கிச்சிலி சம்பா, தூயமல்லி, கருப்பு கவுனி போன்ற ரகங்களை விளைவிக்க விரும்பினார். பொதுவாக வயலில் தண்ணீர் பாய்ச்சி உழவடித்து நிலத்தை சமன்படுத்தி மேட்டுப்பாத்தி அமைத்து நாற்றங்கால் வளர்ப்பார்கள். ஆனால் பாலமுருகன் இதிலிருந்து சற்று வேறுபட்டு தனது வீட்டு மாடியிலேயே நாற்றங்கால் வளர்ப்பது குறித்து யோசித்து அதற்கான நடவடிக்கையிலும் இறங்கியுள்ளார். முதற்கட்டமாக 1.5 ஏக்கருக்கான ஆத்தூர் கிச்சிலி சம்பா, 1.5 ஏக்கருக்கான தூயமல்லி நாற்றங்கால்களை தன் வீட்டு மாடியிலேயே உருவாக்கியுள்ளார். சேரில்லா விவசாய முறையாக முற்றிலும் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாற்றுகளை சேற்றுக்கு பதில் கருங்காய், தேங்காய் நார், கழிவு உரம், மரத்தூள் போன்றவற்றை கொண்டு ட்ரேயில் நெல் விதைகள் பரப்பி நாற்றுகளை உருவாக்கியுள்ளார். இதற்காக கலப்பில்லா முளைப்பு திறன் அதிகமுள்ள நெல் ரகங்களை வீரசோழன் உழவன் உற்பத்தி நிறுவனமும் ICICI பவுண்டேஷனும் இணைந்து பாலமுருகனுக்கு வழங்கி வருகிறது. முதல்ல நான் பண்ணும்போது செயற்கை விவசாயம் தான் பண்ணேன். நம்மாழ்வார் ஐயாவோட வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சரி நம்மளும் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணணும், நஞ்சில்லா உணவு சாப்பிடணும், மற்றவங்களுக்கும் நஞ்சில்லா உணவு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இயற்கை விவசாயம் ஒரு 5-6 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ட்ரேயெல்லாம் ஃபஸ்ட்டு அடுக்கிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா தென்னை நார்கழிவு, கருக்கா தூள் இதெல்லாம் கலந்த ஒரு கலவையை வந்து ஒரு ட்ரேக்கு வந்து ஒரு 750 கிராம் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டாங்கொம்பு விதையை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து ஒரு 125 கிராமாக நம்ம பரவலாக என்ன பண்ணிடணும் அப்படின்னா அது மேலே பாவிட்டு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா ஷேட் நெட்டுன்னு ஒரு ஷேட் நெட்டை போட்டுட்டு காலையிலையும் சாயங்காலமும் என்ன பண்ணணும் அப்படின்னா பூவாளி கொண்டு தண்ணி தெளிச்சுட்டு வரணும். இதேமாதிரியே 7 நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி தெளிச்சுட்டு வந்ததுன்னா நாற்று நல்லா முளைச்சி வந்துடும். 7ஆம் நாள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஷேர் நெட்டை நம்ம எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதேமாதிரி சாயங்காலமும் காலையிலும் தண்ணி தெளிச்சிக்கிட்டே வந்துடணும். 9ஆம் நாள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா குரசல் அடிக்கிறோம். எதுக்கு அடிக்கிறோம் அப்படின்னா பூச்சி நோய் தாக்கவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா குரசல் அடிச்சிடும் 9ஆம் நாளில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12ஆம் நாளில் பஞ்சகாவியம் அடிக்கிறோம். எதுக்கு பஞ்சகாவியம் அடிக்கிறோம் அப்படின்னா நோய் வரக்கூடாது, வளர்ச்சூக்கியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக 12ஆம் நாள் அதை அடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 17 நாளில் நாற்று நல்லா வளர்ந்துடும். வேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதாக இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 17ஆம் நாளில் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எடுத்து நட்டுடலாம். பாரம்பரிய நெல் ரகங்களை பரப்புவதற்காக முனைப்புடன் நெல்லை வழங்கி வரும் இந்நிறுவனங்கள் அதனை விலைக்கு தருவதற்கு பதிலாக தரும் விதை நெல்லை விட 2 மடங்காக திரும்ப பெற்று பாரம்பரிய ரகங்களை காப்பாற்றும் முயற்சியில் இறங்கியுள்ளனர். மேலும் பாலமுருகனின் செயல்பாடுகளை வேளாண் ஆர்வலர்கள் கூர்ந்து கவனித்து வருகின்றனர். தன்னை போன்று படித்து முடித்த பட்டதாரி இளைஞர்கள் அழிந்து வரும் விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்று பாலமுருகன் கோரிக்கை விடுத்துள்ளார். ETV பாரத் செய்திகளுக்காக மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் செல்லப்பாவுடன் ஐஸ்வர்யா குருமூர்த்தி.